எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை வந்து பாய்சனாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பெரும்பாலானவரும் முட்டை சாப்பிட்றவங்களுக்கு வந்து முட்டையை வந்து எப்படி வந்து சாப்பிட்ணும் அப்படிங்கிறத வந்து சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நோய்வாய்ப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நம்ம அதை பற்றி தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முட்டையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கிற மிக குறைந்த விலையில் கிடைக்கிற ஒரு ப்ரோட்டீன். இது வந்து மற்ற ப்ரோட்டீன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியானது, பட் முட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சீப்பான ப்ரோட்டீன். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய ப்ரோட்டீன். ஸோ எல்லோரும் சாப்பிட்ற ஒன்று. முட்டையை வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நைட் டைமில் சாப்பிட்றத வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணும். ஏன்னா வந்து முட்டை வந்து செரிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஸோ வந்து நீங்கள் நைட் டைம் சாப்பிட்றத வந்து ரொம்ப ரொம்ப அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அதே மாதிரி சின்ன குழந்தைங்க கம்மியாக தான் சாப்பிட்ணும், அடல்ட் அதிகமாக சாப்பிட்லாம். அதே மாதிரி வயசானவங்களும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிட்ணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து செரிமான சக்தி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால வயசானவங்களும் குழந்தைங்களும் கொஞ்சம் குறைந்த அளவில் தான் சாப்பிடணும் கண்டிப்பாக. சரிங்க, இந்த முட்டை வந்து பாய்சனாக மாறுமா மாறாதா தான் நம்ம வீடியோவோட முக்கியமான எய்ம் இன்றைக்கி. இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து கண்டிப்பாக முட்டை வந்து பாய்சனாக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, 100% இருக்குது. எந்த டைமில் வந்து முட்டை பாய்சனாக மாறும்? முட்டை வந்து ஓட உடைக்காத வரைக்கும் அது வந்து இந்த பாக்டீரியா அது வைரஸ்னால் அட்டாக் ஆகாது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அதான் கிடையாது. கோழியோட வயிற்றுக்குள்ளே இருக்கிறப்பயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சல்மோனிலா அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா வயிறுலேருந்து அது முட்டை மூலியமாக வந்து அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த முட்டை வெளியே வந்தோடனேவும் அந்த பாக்டீரியா வந்து சல்மோனிலாங்கிறது வந்து அந்த முட்டைக்குள்ளே இருக்க தான் செய்யுது. இது வந்து சயின்டிஃபிக்கான ஒன்று. ஸோ அந்த சல்மோனிலா பாக்டீரியா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சில எக்ஸசைஸ் பண்ணுற சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா முட்டையை வந்து பச்சையாக வந்து சாப்பிட்றாங்க. பச்சையாக சாப்பிடாமையும் இல்லைன்னா வந்து ஆஃப் பாயில் இது மாதிரி போட்டு சாப்பிட்றனால அந்த சல்மோனிலா பாக்டீரியா வந்து சாகாமல் இருக்கும். அது சாகாமல் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து வயிற்றுக்குள்ளே போயிடுச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக மிகப்பெரிய அளவில் டயரியா அது மட்டும் இல்லாமல் வாமிட்டிங் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக காசு பண்ணும். ஸோ வந்து முட்டையை வந்து நீங்கள் ஒருபோதும் வந்து பார்த்தீங்கன்னா வேவிக்காமையோ இல்லை வந்து ஆம்லேட் போடாமையோ இல்லை ஹீட் பண்ணாமையோ சாப்பிடவே கூடாது, ஒருபோதும் சாப்பிடக்கூடாது. அதை வந்து ரொம்ப நீங்கள் வந்து அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம். ஏன்னா வந்து சல்மோனிலா ரொம்ப டேஞ்சரஸானது. ஸோ வந்து அது அவ்வளோ அஃபெக்ட் ஆனீங்கன்னா உங்களுக்கு வந்து சிவியர் கண்டிஷனில் உயிரிழப்பு வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒருபோதும் வந்து முட்டையை வந்து உடச்சி ஊற்றி வச்சுட்டு ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் அதை வந்து சமைச்சு சாப்பிடாதீங்க. அதுவும் வந்து பாய்சன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. முட்டையை உடச்சிங்களா உடனே வந்து சமைச்சிருங்க. அதான் வந்து ஒரு பெட்டரான ஐடியா. நீங்கள் வந்து ஒருபோதும் வந்து ஊற்றி வச்சுருந்தீங்கன்னா அதில் ஏன்னா அதிக அளவில் ப்ரோட்டீன் இருக்கிறதுனால அது வந்து பாக்டீரியா வைரஸ் வளர்கிறதுக்கு வந்து ரொம்ப ஏதுவான இடம். அதை வந்து நீங்கள் ஊற்றி வச்சுருந்தீங்கன்னா ஊற்றி ரொம்ப நாள் ஒரு பாத்திரத்துலேயே அதுலேயே ஒன்று வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அது ரொம்ப பின்விளைவில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ வந்து முட்டையை உடச்சிங்களா உடனே வந்து அதை சமைச்சு அதை சாப்பிட்ருங்க. அதான் வந்து நல்ல விஷயம். முட்டை வந்து ஒரு சீப்பான ப்ரோட்டீன், ரொம்ப உடம்புக்கு வந்து ரொம்ப தேவைப்படுற ப்ரோட்டீன், எல்லோரும் சாப்பிட வேண்டிய ஒன்று. ஆனால் வந்து பச்சையாக ஒருபோதும் சாப்பிடாதீங்க. அது வந்து நான் சொன்ன மாதிரி ரொம்ப சிவியரான எஃபெக்டை காசு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப நன்றி வீடியோ பார்த்ததுக்கு.